ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். சகோதர சகோதரிகளை, தூய மண்ணிலே கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனிதமரியாவையும் வானகதத்தினரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இதர கம்பைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மக்களின் மன்றாட்டுக்களை இரக்கமுடன் கேட்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் மனித உடல் எடுத்து வரும் உம்முடைய திருமகனின் வருகையில் மகிழ்வரும் அவர்கள் தமது ஆட்சியில் வரும்போது நிலை வாழ்வின் பரிசை பெற்றுக்கொள்வார்களாக. உம்மோடு தூயாவின் ஒன்று பிள்ளறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்ற அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். மகளே சியோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. இஸ்ரேலே, ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும், சியோனே அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம், உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர், உன் பொருட்டு அகமகிழ்ந்து களி கூறுவார், தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார், உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல்களுக்கு உங்கள் பல்லவியாக. நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள். நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள். யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதின்நரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம் புது பாடல் ஒன்று அவருக்கு பாடுங்கள்.
திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். நீதிமான்களே புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நீதிமான்களே புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள். நாம் ஆண்டவரை நம்பி இருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடையும் ஆவார். நம்முள்ளம் அவரை நினைத்து களி கூறும், ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம். நீதிமான்களே புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள். நற்செய்திக்கு முன்வாழ்த்தொழி. Hallelujah, 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 Hallelujah. சட்டம் இயற்றும் எம்மரசே, இறைவனாமம் ஆண்டவரே, எம்மை மீட்க எழுந்தருளும். ஆண்டவர் உங்களோடோ இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்காக எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கு. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது எலிசபெத்து வைத்திருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூயாவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருபகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செப்பனியா இறைவாக்கினர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து, கடவுள் உங்கள் நடுவே இருக்கின்றார் என்று கூறினார். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே வேற்று தெய்வ வழிபாடும் பிற இன மக்களோடு இணைந்து களியாட்டங்களிலும் ஈடுபட்டு வந்தார்கள். பல தடவைகள் அவர்களுக்கு உணர்த்தப்பட்டது இது தவறு என்று. ஆனால் அவர்கள் அதை நிறுத்திக் கொள்ளவில்லை. நீதிமான்களே புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள் என்று திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் 33 சுருக்கத்தை பதிவு செய்கின்றார். நற்செய்தியில்
லூக்கா நற்செய்தியாளர் எலிசபெத்தும் மரியாளும் சந்திப்பதும் அதன் வழியாக மீட்பு திட்டம் நிறைவேற்றப்படுவதும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. திருமுழுக்கு யோவான் இயேசுடைய வருகைக்காக மக்களை ஆயத்தம் செய்வதற்கு அனுப்பப்பட்டார். வெட்டுக்கிளியும் காட்டுந்தேனும் உண்டு வந்தார். பாலைவனத்தில் அவரை தேடி பலர் சென்றார்கள். அவர் சொல்லிய வார்த்தைகள் அவர்களுடைய உள்ளங்களை வருடின. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். மனம் மாற வேண்டுமென்றால் மனம் திரும்பி திருமுழுக்கு பெறுங்கள் என்று திருமுழுக்கு யோவான் கூறினார். திருவரி காலத்தின் நான்காம் ஞாயிறிலே இரண்டாம் நாளில் நாங்கள் கூடியிருக்கின்ற வேளையில் ஆண்டவர் நமக்கு சியோன் மகளுக்கு அவர் எப்படி நன்மைகளை செய்தாரோ, தாவீதுக்கு அவர் எப்படி உறுதுணையாக இருந்தாரோ, எலிசபெத்துக்கும் மரியாளுக்கும் எவ்வாறு இறை திருவிழத்தை நிறைவேற்ற உதவி செய்தாரோ, அதே போன்று நமக்கும் உதவி செய்வார். திருவரை காலம் நமக்கு அன்பின் காலமாக திருவரை காலத்தின் நான்காம் ஞாயிறில் கொடுக்கப்பட்டது. இன்று அக்காலம் தொடங்கி மூன்று நாட்கள் பூர்த்தியடையப் போகின்றன. அன்பின் வெளிச்சங்களாக வாழ்வோம். ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுத்தருவார். சகோதர சகோதரிகளே, உங்களுடையது என்னுடையது மானிப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை நினைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றலும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்மறிவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வெல்லுகிறவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தம் இறையல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வாகிய பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்குட்பட்டு வாழத் தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெறச் செய்யவும் படைப்புக்கள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்து செல்லவும் திருவிழமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி
ஆர்ப்பரிப்பதாவது. தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகின்றவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறெங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்குவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கிணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து இறந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே நீர் வரமளவும், உமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்து. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை முயற்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்தரம் என்ற கோழியம் பிரியத்தாந்தனங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள மங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய் ஜோசப் பொன்னையாம், எல்லா திருநாய் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்தருளம். ஆண்டவரே, ஷெலின் வெற்ற பிரவுனுக்கு நற்சுகம் கொடுக்க வேண்டுமென்று வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற வேளையில் மனம் இறங்கி நற்சுக ஆசிர்வாதத்தை கொடுப்பீராக. லெரோய் ஜோசப் ஒக்கஸ், மரினா ஒக்கஸ் குடும்பத்தினருக்கு உமது அருட்கொடைகளால் பல நன்மைத்தனங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நன்றி சொல்லுகின்றோம். தொடர்ந்தும் இக்குடும்பத்தோடு கூட பயணிப்பீராக. தந்தையினர் இவ்விழந்தும் அழைத்து கொண்ட அருட்தந்தை செட்ரிக் ஜூட் ஒக்கஸ், வாரிங்டன் ஒக்கஸ், பேக்னல் சிலர் என்னும் அடியார்களை தயவோடு நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதரர்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துணை கூர்ந்து உமது திருக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்துவர்கள், இவ்வரையில் உமக்கு ஒன்றை வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏத்தும் வரம் பெறல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயார்
ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிறங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதன போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நடைபெறுவது போல மண்ணுலகிலும் நடைபெறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவும் இயலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதி. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துறளுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருஅவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றுமே மலித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சியந்தவர் நீரே. ஆண்டருடைய அமைதி உங்களோடென்றும் இருப்பதாக, உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்தவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். Thank you.
கூட்டொருங்கிய ஆண்டிற்கான சபம் தூயாவியானவரை நாம் உமது முன்னிலையிலே உமது பெயரால் ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். நீரே எங்களை வழிநடத்தும், எங்கள் இதயங்களில் நீரே வந்து குடியமர்ந்தருளும். நாம் செல்ல வேண்டிய வழியையும் அதை எப்படி தொடர வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. நாங்கள் பலவீனம் உள்ளவர்களாயும் பாவ நிலையிலும் இருக்கின்றோம். இந்நிலையில் நாங்கள் ஒழுங்கினத்தை ஊக்குவிக்க எங்களை அனுமதியாதேயும். எங்கள் அறியாமை எங்களை தவறான பாதையிலே இட்டுச் செல்லவோ, நாங்கள் கைக்கொள்கின்ற பாகுபாட்டு மனநிலைகள் எங்கள் செயல்களை ஆட்கொள்ளவோ விட்டுவிடாதேயும். உம்மிலே நாங்கள் எங்கள் ஒற்றுமையை காண்போமாக. இவ்வாறாக நேர்த்தியானதும் உண்மையை நோக்கிய பாதையிலிருந்தும் விலகாமல் முடிவில்லாத வாழ்வை நோக்கிய பயணத்திலே ஒருமித்த பயணம் செய்வோமாக. இவை அனைத்தையும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் தந்தையோடும் மகனோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஒன்றித்திருந்து பரிபாலனம் பண்ணுகின்ற உமது வழியாக வேண்டி நிற்கின்றோம். ஆமீன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மறிந்து கொள்வின் பங்கேற்பு உம் மக்களுக்கு தொடர்ந்து பாதுகாப்பாக இருப்பதாக. அதனால் முழுகரை பெற்றுடன் உமது ஆட்சிக்கு அடிபணிந்து உள்ளத்துக்கு முடலுக்கு உரிய மீட்பை அவர்கள் மிகுதியாக பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை திருவிழத்தை நிறைவேற்ற சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. ஒலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.